ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டான உடச்ச முட்டை உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் மிளகு ஃப்ரை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். என்னென்ன பொருட்கள் இருக்கட்டேன்னு பார்ப்போம். அட்டகாசமான லஞ்ச் ரெசிபி இப்படி செஞ்சு பாருங்கள். குழம்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நறுக்கிக்கோங்க, ஒரு 20 சின்ன வெங்காயம், 20 பூண்டுப்பல், 2 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய், 4 உருளைக்கிழங்கை இந்த சைஸ்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு எலும்புச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளியை நனைய போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன அரைச்சிக்கலான்னு பார்ப்போம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அதில் பெரிய வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா இது மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது மூணையுமே நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து உருளைக்கிழங்கு எல்லாம் வேகிறதுக்கு டக்குனா உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த சின்ன சைஸில் நறுக்கிட்டால் தான் நம்மளுக்கு வந்து சட்டியில் சீக்கிரம் வேகும். மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா அந்த எண்ணெய் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா கொதி வந்துகிட்டிருக்கேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நடுவில் கிண்டிக்கோங்க, அதுவும் அடி பிடிக்குதா என்னென்னு. நம்மளுக்கு உள்ள கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருப்போம். இப்போது நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் போட்டு நல்ல தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்துருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலிஃப்ளவர் தனியாக தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிருமியெல்லாம் சாகும். ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி பஜ்ஜிக்கெல்லாம் கதப்போமோ அந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தா இந்த காலிஃப்ளவரை இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரில் இந்த மாவெல்லாம் நல்லா கோட் ஆகட்டும். இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊதட்டும். நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துக்க குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சா என்னென்னு, இந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு வெடிப்பு வந்துருக்கு, பார்த்தாலே தெரியுது. குழம்புல உள்ள உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நனைய போட்டிருக்க புளி இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இந்த புளி தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு புளி தண்ணி சேர்க்குறப்ப நம்மளுக்கு சீக்கிரம் வந்து காய் வந்து வேகும். அதனால தான் கடைசியாக வந்து புளி தண்ணி சேர்க்குறோம். முன்னாடியே சேர்த்துட்டா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த டயத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நான் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊட்ட போகிறேன். மெதுவாக ஊட்டுங்க, முட்டை வந்து கலங்கிடக்கூடாது. சப்போஸ் நம்ம ஊட்டுறப்ப எதுவும் கலங்கிருச்சுன்னா குழம்பே வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து மெஸ் ஆகிடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாகவே ஊட்டுங்க. முட்டையெல்லாம் நம்ம மெதுவாக ஊட்டி எடுத்துக்கலாம். ஊட்டினதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆப்பையும் போட வேணாம். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். 10 நிமிஷம் கழித்து முட்டையை பார்ப்போம். குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி இப்போ முட்டை குழம்பு பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு முட்டையெல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த முட்டை குழம்புக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இந்த முட்டையை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே விதைய வச்சுருக்க காலிஃப்ளவரை பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு ஒவ்வொரு காலிஃப்ளவர்ஸாக போட்டு நீங்கள் நல்லா அதை வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொதிச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி வெறுமனை சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சதும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா காலிஃப்ளவரும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்ல பவுடர் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ இது வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப கொதக்கதன்லாம் இருக்கக்கூடாது, நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுக்கலாம். நம்ம ஏற்கனவே பொதிக்க யூஸ் பண்ணுவோம்ல அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை சேர்த்து இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோன்னே 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதுவும் 4 பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கேன். இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 4 காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக அது வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு மாறட்டும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இதோட சேர்த்து ஒட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பெப்பர் பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான பெப்பர் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும், பெரியவங்க அழகாக சாப்பிடலாம். சூப்பரான நம்மளுக்கு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெப்பர் ஃப்ரை, காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையும் முட்டை உள்ள கிழங்கு போட்ட குழம்பும் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு மெயினாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ.